உங்க வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்காங்களா? அப்படின்னா நான் சொல்றது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அவங்க வளர்ந்து வர நேரத்துல அவங்க பார்க்கற கேட்கிற எல்லா விஷயத்திலயும் அவங்களுக்கு சந்தேகம் வரும். அது எல்லாமே கேள்வியா மாறி நம்மளை நோக்கி வரோங்க. பதில நான் சொல்லித்தானே ஆகணும். சில சமயம் அவங்க கேள்விகளுக்கு அறிவு பூர்வமாகவோ இல்ல அறிவியல் பூர்வமாகவோ பதில் சொல்ல முடியாது. அவங்களுக்கு அந்த பதில புரிஞ்சிக்க பக்குவம் இல்லை. அதனால அவங்களை திருப்தி படுத்துற மாதிரி நம்ம ஒரு பதில் சொல்லணும், இல்லைன்னா கேள்விகள் தொடரும். அவர் கேட்குற எல்லா கேள்விக்கும் நான் தவறாமல் பதில் சொல்லிடுவேன். அந்த பதில் அவருக்கு திருப்தியாகவும் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் தீபாவளிக்கு அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு என்கிட்ட பதிலே இல்லை. அந்த ஒரு கேள்விக்கு உங்கள் யார்கிட்டையாவது பதில் இருந்தா தெரிஞ்சா சொல்லுங்க. அப்போ நம்ம சாமி தான், ஆமா அந்த மாதிரி தான். அப்போ நம்ம சாமி தான் எல்லா கிட்டவங்கிட்ட சண்டை போட்டு நம்மள காப்பாத்தினாங்க. எப்படி நம்மள கொரோனா கிட்ட இருந்து டாக்டர்ஸ் நம்மள காப்பாத்தினாங்களோ அதே மாதிரி சாமி கெட்டவங்க கிட்ட இருந்து நம்மள காப்பாத்தினாங்க. அதனால எல்லாத்துக்கும் சந்தோஷம் இல்ல, அதனால தான் நம்ம தீபாவளி கொண்டாடுறோம்.
2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பையனோட அப்பா கோவிட் தொற்று நோயினால பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டாரு. எந்த டாக்டர்னாலையும் அவரை காப்பாற்ற முடியல, என் கடவுளை கூட காப்பாத்தல. கோயில்ல அவங்க அம்மா சொன்ன கதையை யோசிச்சு, ஏன் நம்ம அப்பாவை மட்டும் யாருமே காப்பாத்தல அப்படின்னு அவங்க அம்மாவை நோக்கி கேக்குறாரு. எல்லா கேள்விகளுக்கும் தவறாம பதில் சொல்ற இந்த அம்மா இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நிக்கிறாங்க. இதே போல நம்ம வாழ்க்கையில சில கேள்விகளுக்கு பதிலே கிடைக்கிறது இல்ல. கிடைக்காத பதிலை தேடி அங்கேயே நிக்கிறது விட்டுட்டு நம்ம வாழ்க்கையை தொடர்ந்து வாடுறதுக்கான காரணங்களை நம்ம தேடுவோம். அதுல ஒரு காரணம் இந்த மாதிரி உறவுகள். கடந்த 2 வருஷத்துல நிறைய பேரு நிறைய அன்புக்குரியவர்கள் இழந்திருப்போம். இழந்ததே நினைச்சு வருத்தப்பட்டு நிக்காம நம்பிக்கையோட இருக்கிற உறவுகளை நினைச்சு வாழ்க்கையை தொடர்வோம். உங்கள் அனைவருக்கும் எங்களின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.